வெல்கம் டு சரிமளா ரெசிபீஸ் நீங்கள் என்ன பார்க்க பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பீஃப் கிரேவி ரெடி பண்ண போகிறேன் இந்த பீஃப் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீஃப் கிரேவி செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன் அத வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு எல்லா பீஃபையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பீஸ் சேர்த்துக்குங்க இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி அதிகமாக சேர்த்தங்கன்னா உங்களுக்கு குக்கர் விசில் போது பொங்கி பொங்கி வலியும் அதனால் வந்து ஒரு ஏழு விசில் சிம் ஃப்ளேமில் வச்சு விஸ் விசில் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் பட்டை ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினாமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன் பேனை ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டையும் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஆனியனை சேர்த்துக்குங்க ஆனியன் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் எந்த எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பீஃப் கிரேவி வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனியன் வந்து நல்லா மெலேசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கிரேவியில் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம கறி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கறதனால கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ புதினாமல்லி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு மசஞ்சி வேகதோ அளவுக்கு ருசியாக இருக்கும் இப்போ வந்து பீஃப் வந்து நல்லா விசிலு விட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதோட தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த தண்ணியோடய சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள் பீஃபோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நல்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு நம்ம பீஃப் ஃப்ரை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து மூடி திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு சூப்பராக பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இது வந்து இந்த பீஃப் கிரேவி வந்து நீங்கள் பிளேன் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஆயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு சி ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சு திறந்து பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இந்த பீஃப் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்கள் கமான்ல வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரிமலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ